அனைவருக்கும் வணக்கம். This is அனந்தமூர்த்தி from Evergreen Garden Channel. இந்த வீடியோல 10ஆம் வகுப்பு மார்க் லிஸ்ட் எப்படி வரும் அப்படிங்கறத பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த 10th ஸ்டாண்டர்ட் வந்து எக்ஸாம் இல்லாம எல்லாரையும் பாஸ் பண்ணி விட்டாங்க ஸ்டேட் போர்டு. அது CBSE-லயும் கிடையாது, ஸ்டேட் போர்டுலயும் கிடையாது. பட் ஸ்டேட் போர்டு மார்க் லிஸ்ட் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வருஷம் வர மாதிரி தான். உங்களுடைய பேர் இருக்கும், ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும், உங்களுடைய ஸ்கூல் படிச்ச ஸ்கூல் இருக்கும், அட்ரஸ் இருக்கும், நீங்க கையெழுத்து போட்டிருக்கிற இடம், எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். பழைய மார்க் லிஸ்ட் அப்படியே வரும். பட் அந்த மதிப்பெண் வாங்குவீங்க இல்லைங்களா, எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கீங்க, 100க்கு எவ்வளவு மார்க், 80 மார்க், 90 மார்க், மொத்தம் 435, 488, இந்த மாதிரி எல்லாம் மார்க் வரும் இல்லைங்களா. அந்த மார்க் வர இடத்துல தேர்ச்சின்னு மட்டும்தான் இருக்கும். அப்ப மொத்த மார்க்கும் இருக்காது, இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் மார்க், ஒவ்வொரு பாடத்துக்கும் இவ்வளவு மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காது. அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு தான் தமிழக பள்ளி கல்வித்துறை அரசுக்கு சொல்லியிருக்கு. ஏன்னா வந்து எவ்வளவு மார்க்ங்கிறது போடுறது கஷ்டம், அதனால இந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப கவர்மெண்ட் அதை அக்செப்ட் பண்ண உடனே இந்த வருஷம் அந்த மாதிரி தான் மார்க் லிஸ்ட் இருக்கும், அதுல டேட் ஆஃப் பர்த் இருக்கும். ஏன்னா மெயினா வந்து 10th ஸ்டாண்டர்ட்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் வெரிஃபிகேஷன் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க, பிறந்த தேதி. அதனால எல்லா டீட்டெயிலும் அப்படியே இருக்கும். ஆனா மதிப்பெண் மட்டும் எல்லாருக்குமே தேர்ச்சி அப்படிங்கறத மட்டும் தான் இருக்கும், மீன்ஸ் பாஸ் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருப்பாங்க. இது தற்சமயம் வந்த லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நாள் பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.